நம்மெல்லாம் இந்தியாவில் தான் இருக்குமா இல்லை அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இருக்கோமானே ஒரு மிகப்பெரிய டவுட்டுங்க. ஏன்னா அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுற மாதிரியே சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இங்கேயும் இருக்குது அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசு தான், அவங்க வெறும் ஒன்றிய அரசு தான் அப்படின்ற மாதிரி இங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாரு சும்மாலாம் சொல்லலை, இந்தியன் கான்ஸ்டியூஷனே என்ன சொல்லுவது தெரியுமா, ஆர்டிகல் ஒன்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், அதாவது எல்லா ஸ்டேட்ஸையும் ஒருங்கிணைந்தது தான் வந்து ஒன்றிய அரசு, அதனால தான் நாங்கள் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுற மாதிரி சிஸ்டம் தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது, ஃபெடரல் சிஸ்டம் தான் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க போல். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு தான் அதிகமான பவர், ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் அங்கே எலெக்ஷன்லாம் நடக்கும்போது நிறைய இடியாப்ப சிக்கலில் வந்து அங்கே வந்து என்னோட ஓட்டை என்ன போட்டுட்டாங்க, அங்கே வந்து அதிகமாக கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கிறனால வந்து அங்கே பல சிக்கல்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அந்த ஆர்டிகல் ஒன்ல அதே மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு, அதை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி படிச்சிருந்தா வந்து உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு இதே பழக்கமாக போச்சு, ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை பாதியில் படிச்சுட்டு வந்து அப்படியே வந்து சொல்றது. ஸோ இதே வந்து வேலையை வச்சுட்டு இருக்காங்க. ஹாஃப் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அந்த கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் நினைச்சா, அதாவது சென்ட்ரல் வந்து நினைச்சா ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்கலாம், ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரி வந்து மாற்றி அமைக்கலாம், ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பார்த்தோம், ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் வந்து பிரித்தாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து மூவ் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்லிமெண்ட்டில் லா பாஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா 1990 காலகட்டங்கள்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ப்பாங்க, ஓ அந்த முதல்வர் போட்டிருக்க சட்டை பிடிக்கலை, அதனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை கவுழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து நடந்திருக்கு நம்ம தமிழகத்திலே. ஸோ அதிலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லை, ஓரளவு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக தான் வந்து பவர்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும், இந்த டிஃபென்ஸு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஸோ இதே கான்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பொதுவாக வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும், எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அதே மாதிரி நிலைமை தான் வந்து இப்போ நீட்டுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்களாம் நீட்டை கேன்சல் பண்ணிடுவோம், இங்கே தமிழ்நாடுக்குன்னு தனி எக்ஸாம் வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வைக்கணும்னா வந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வந்து வேணும், பிரசிடென்ட் ஒத்துக்கிட்டால் தான் வந்து நீட்டை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல சட்ட சிக்கல்கள் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு வந்து நம்ம போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போகிட முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சில உருட்டல்கள் தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸுக்குமே ஒரே கான்ஸ்டியூஷன் தான், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்குமே செல்லுபடி ஆகும். ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்துட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் தனி கான்ஸ்டியூஷன் வந்து இருந்துட்டு வந்துச்சுங்க. அவங்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை, அது போக வந்து தனி கொடி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இருந்துட்டு வந்துச்சு. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுச்சு, எப்படி அவங்களுக்கு மட்டும் ஒரு தனி பவர் வந்திருக்கலாம், ஸோ எல்லா ஸ்டேட்ஸும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த மத்தியில் நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதையே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்து, காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்று, எல்லாத்துக்குமே சமமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை, அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு விஷயம் வேறு வேறு மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே தனிப்பவர், ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து அதிகமான பவர் மொதல் சொன்ன மாதிரி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்த பவர்ஸை வந்து பவர்ஸ் அதிகாரத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நன்மை பயக்கணும், அங்கே ஸ்டேட்டில் உள்ள மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கரெக்டாக இணைஞ்சு இணக்கமாக இருந்து செயல்பட்டாதான் அந்த ஒரு மாநிலத்துக்கு வந்து நல்லது. அதை விட நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த ஸ்டேட் தான் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஒன்றிய அரசுன்னு சொல்றது கரெக்டா இருக்குமா இல்ல மத்திய அரசுன்னு சொல்றது கரெக்டா இருக்குமா அப்படின்றத நீங்களே வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.